ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஃபேக்டோரியல்னா என்ன, சப் ஃபேக்டோரியல்னா என்ன, ரெண்டத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இதை வந்து ஃபைவ் ஃபேக்டோரியல் அப்படின்னு படிப்போம். நம்ம நார்மலாக ஃபேக்டோரியல், இப்போ என் ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த நம்பரை வந்து ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரணும். -1, n-1 மல்டிபிள் பை n-2 அப்படி எழுதிட்டே வந்து 1 வரைக்கும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் ஃபேக்டோரியல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபைவ் ஃபேக்டோரியல் அப்படின்றத 5 × 4 × 3 × 2 × 1 அப்படின்னு எழுதுனா அது வந்து 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்றோம். 4 ஃபேக்டோரியல் வேணும் அப்படின்னா 4 × 3 × 2 × 1 நம்ம எழுதணும். 3 ஃபேக்டோரியல்னா 3 ஸ்டார்ட் பண்ணி எழுதணும். இதுதான் இதோட பேசிக். இப்போ இந்த 5 ஃபேக்டோரியல் அப்படின்ற டேர்ம் நம்மளால எப்படி கூட எழுதிக்க முடியும் தெரியுமா? இந்த 5 அப்படியே வச்சுட்டு இந்த 4 × 3 × 2 × 1 அதுக்கு பதிலாக 4 ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம். 5 × 4 ஃபேக்டோரியல் நம்மளால எழுதிக்க முடியும். இப்போ 5 ஃபேக்டோரியல் அப்படின்றத நம்மளால இப்போ 1, 2, 3, 4, 5 மல்டிபிளிகேஷன் வந்து 120. ஸோ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 120 கிடைக்குது. இதை நம்ம எப்பவுமே இப்படியே எழுதி எழுதி மல்டிபிள் பண்ணணும் இல்லையா? இது இன்னும் ஷார்ட் ஃபார்மில் நம்மளால 5 × 4, 3, 2, 1 வந்து 4 ஃபேக்டோரியல் எழுதலாம். இல்லை 5 × 4 × 3 ஃபேக்டோரியல் எழுதலாம். 5 × 4 × 3 × 2 ஃபேக்டோரியல். இது எல்லாமே வந்து 5 ஃபேக்டோரியலோட நொட்டேஷன் தான். இதுதான் கம்ப்ளீட் வேல்யூ 120. இது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சப் ஃபேக்டோரியல் இல்லைனா லெஃப்ட் ஃபேக்டோரியல். ஃபேக்டோரியலோட சிம்பிளை வந்து எப்போவுமே நம்ம ரைட் சைடு தான் எழுதியிருக்கோம். இப்போ முன்னாடி எழுதியிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் வந்து சப் ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. சப் ஃபேக்டோரியலோட ஃபார்முலா என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இதில் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ ஃபேக்டோரியல் சிம்பிள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என் கொடுத்துருந்தாங்கன்னா அதை சப் ஃபேக்டோரியல்னு நம்ம படிக்கணும். இதோட இதுக்கு வந்து ஒரு பேசிக் ஃபார்முலா இருக்குது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என் ஃபேக்டோரியல் ஃபைண்ட் பண்ணி அது கூட என்ன மல்டிபிள் பண்ணணும்னா சமேஷன் ஆஃப் −1/k/k ஃபேக்டோரியல் அப்படின்றத மல்டிபிள் பண்ணணும். இந்த கேயோட வேல்யூ வந்து 0 ஸ்டார்ட் பண்ணி n வரைக்கும் அப்ளை பண்ணணும் அப்படின்றதான் இதோட ரூல். இது என்னது சமேஷன் ஆஃப் −1/k/k ஃபேக்டோரியல் அப்படின்றத நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். இந்த சிம்பிள் இருக்குல்ல, இந்த e மாதிரி போட்டிருக்கோம்ல, இதுக்கு பேர் சமேஷன். இதில் கேயோட வேல்யூவை 0 ஸ்டார்ட் பண்ணி n வர்ற வரைக்கும் அப்ளை பண்ணணும்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து சப் ஃபேக்டோரியலாக 5 வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம 5 ஃபேக்டோரியல் மல்டிபிள் பை இந்த சமேஷன் அப்படின்னா சம் ஆஃப் ஆல் த வேல்யூஸ் அப்படின்னு அர்த்தம். எதுல இருந்த கே வந்து 0 ஸ்டார்ட் பண்ணணும். முதல்ல இங்கே கேக்கு 0 போடலாம். இப்போ −1/0/0 ஃபேக்டோரியல் பிளஸ் −1/1/1 ஃபேக்டோரியல் இப்படி எழுதணும். அடுத்து என் கேக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணுங்க. ஸோ பிளஸ் −1/2/2 ஃபேக்டோரியல் பிளஸ் −1/3/3 ஃபேக்டோரியல் பிளஸ் −1/4/4 ஃபேக்டோரியல் பிளஸ் −1/5/5 ஃபேக்டோரியல் இப்படின்னு எழுதிக்கணும். எழுதியாச்சு. இதை இன்னும் ஷார்ட்டாக நம்ம கற்றுக்கிறதுக்கு இன்னொரு குட்டி ரூல், நம்மளோட சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சிட்ருக்க ரூல். −1 பவரில் எப்போல்லாம் ஈவன் நம்பர் கிடைக்குதோ அதோட ஆன்சரை வந்து நம்ம என்னென்னா எழுதுவோம், +1 எழுதுவோம். −1 பவரில் ஒரு ஆட் நம்பர் வந்ததுன்னா அதை நம்ம −1 எழுதுவோம். ஏன்னா −1 × −1 ரெண்டு தடவை மல்டிபிள் பண்ணால் +1 கிடைக்கும். அதே −1 மூணு தடவை எழுதி மல்டிபிள் பண்ணால் −1 தான் கிடைக்கிது. ஒரு பேசிக் ரூல் தான். இப்போ அந்த ரூல் படி இதோட சிம்பிள்ஸை நம்ம மாற்றிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ரூல்ஸ், 0 ஃபேக்டோரியலோட வேல்யூவும் 1 தான், 1 ஃபேக்டோரியலோட வேல்யூ கூட 1 தான். இங்கே பாருங்க, இப்போ 5 ஃபேக்டோரியல் இங்கே அப்படியே இருக்கட்டும். மல்டிபிள் பை இது எல்லாத்தையுமே அடிஷனில் எழுதுறோம்ல, அதுக்கு தான் இங்கே சமேஷன்னு போட்டிருக்காங்க. கேக்கு 0 என்ன்றது வந்து 5 5 வரைக்கும் அப்ளை பண்ணுங்கன்னு அர்த்தம். இது எனிதிங் பார் 0, 1 இங்கே நியூமரேட்டரில் 1, இங்கே 0 ஃபேக்டோரியலும் 1 தான். இப்போ −1/1 இருக்கு. 1 என்ன நம்பர்? ஆக்சுவலாக ஆட் நம்பர். அப்போ ஆன்சர் −1 வரும். அப்போ −1/1 ஃபேக்டோரியல். 2 ஒரு ஈவன் நம்பர். அப்போ −1 வந்து +1 ஆயிருக்கும். இப்போ +1/2 ஃபேக்டோரியல். −1/3 ஒரு ஆட் நம்பர் இல்லையா, அதனால −1/3 ஃபேக்டோரியல். 4 ஈவன் நம்பர். அப்போ +1/4 ஃபேக்டோரியல். அடுத்து −1/5 ஃபேக்டோரியல். இதுதான் உங்களோட ரூல். ஒரு நம்பர் பிளஸ், ஒரு நம்பர் மைனஸ், பிளஸ் மைனஸ் இப்படி வரும். இதை நான் டைரெக்டாக கூட எழுதிக்கலாம். இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்படி கூட நம்மளால் எழுதிக்க முடியும். எழுதிட்டு இங்கே என்ன ஃபேக்டோரியல் கேட்குறாங்களோ அந்த ஃபேக்டோரியல் வரைக்கும் இங்கே டினாமினேட்டர் கண்டினியூ பண்ணியிருக்கேன். இப்போ 6 வேணும்னா பக்கத்து +1/6 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கணும், அவ்வளோதான். ஸோ எழுதியாச்சு.
இதை ஒன்று ஒன்றா தனித்தனியாக ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ணுறதை விட இந்த ஃபைவ் ஃபேக்டோரியலை உள்ளே கொண்டு போய் எழுதிட்டா ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபைவ் ஃபேக்டோரியலை நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ஒன் இன்ட்டு என்ன திங் அதே தான். அப்போ இங்கே ஃபைவ் ஃபேக்டோரியல் வரும், மைனஸ் ஃபைவ் ஃபேக்டோரியல் பை ஒன் ப்ளஸ் ஃபைவ் ஃபேக்டோரியல் பை டூ ஃபேக்டோரியல் மைனஸ் ஃபைவ் ஃபேக்டோரியல் பை த்ரீ ஃபேக்டோரியல் ப்ளஸ் ஃபைவ் ஃபேக்டோரியல் பை ஃபோர் ஃபேக்டோரியல் மைனஸ் ஃபைவ் ஃபேக்டோரியல் பை ஃபைவ் ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதியாச்சு. ஃபைவ் ஃபேக்டோரியலோட வேல்யூ வந்து 120 நம்ம ஆல்ரெடி இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை வந்து 120 எழுதிக்கலாம். மைனஸ் இதுவும் ஃபைவ் ஃபேக்டோரியல் தான், அப்போ இதுவும் 120 தான் வரும். டினாமினேட்டர் ஒன்று நம்ம எழுத தேவையில்லை. ப்ளஸ் இது ஃபைவ் ஃபேக்டோரியல் பை டூ ஃபேக்டோரியலுக்கு கால்குலேஷன், ஃபைவ் ஃபேக்டோரியல் அப்படின்றது வந்து ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ ஃபேக்டோரியல் எழுதிட்டு இந்த டினாமினேட்டரில் இருக்கிற டூ ஃபேக்டோரியல் இப்படி கேன்சல் பண்ணிக்கோங்க. அடுத்து மைனஸ் ஃபைவ் ஃபேக்டோரியல் பை த்ரீ ஃபேக்டோரியல் இருக்கிறதுனால ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ ஃபேக்டோரியலோட ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே இருக்க த்ரீ ஃபேக்டோரியல் எப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி ஃபைவ் ஃபேக்டோரியல் பை ஃபோர் ஃபேக்டோரியல் அப்படின்ற டம் எப்படி எழுதிக்கலாம்னா ஃபைவ் இன்ட்டு ஃபோர் ஃபேக்டோரியல் பை ஃபோர் ஃபேக்டோரியல் எழுதிட்டு இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபைவ் ஃபேக்டோரியல் ஃபைவ் ஃபேக்டோரியல் கேன்சல் ஆச்சுன்னா அதோட வேல்யூ கண்டிப்பாக ஒன்னுன்னு கிடச்சிருக்கும். இதில் 120 மைனஸ் 120ன்ற ஃபர்ஸ்ட் டம் ஜீரோ ஆயிருக்கும். இங்கே ஃபைவ் ஃபோர்ஸ் ஆர் 20, 23 ஆர் 60, அப்போ ப்ளஸ் 60 மைனஸ் இருக்குது. ஃபைவ் ஃபோர்ஸ் ஆர் 20, இங்கே ப்ளஸ் இங்கே ஃபைவ் மட்டும் தான் இருக்குது, அப்போ ப்ளஸ் ஃபைவ், கடைசியாக ஒரு மைனஸ் ஒன் இருக்குது. 60ல் 20 மைனஸ் பண்ணிட்டால் 40 கிடைக்கும், ப்ளஸ் ஃபைவ்ல ஒன் மைனஸ் பண்ணிட்டா 4 கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து 44 கிடைக்குது. அப்போ சப் ஃபேக்டோரியல் ஆஃப் ஃபைவோட வேல்யூ வந்து கண்டிப்பாக 44 தான். ஆனால் ஃபைவ் ஃபேக்டோரியலோட வேல்யூ வந்து நமக்கு 120 அப்படின்னு கிடைச்சிது. இதுதான் ஃபேக்டோரியலுக்கும் சப் ஃபேக்டோரியலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதே மாதிரி இன்னொரு சின்ன விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைவ் டபுள் ஃபேக்டோரியல் கேட்டாங்கன்னா டபுள் ஃபேக்டோரியல் சிம்பிள் இருந்தது அப்படின்னா ஒரு ஃபேக்டோரியல்னா ஒன் ஒன்னா மைனஸ் பண்ணிட்டு போகிறோம்ல, அப்போ டபுள் ஃபேக்டோரியல் இருந்தால் டூ டூவாக மைனஸ் பண்ணிட்டு போகணும். இப்போ ஃபைவ் மல்டிபிள் பை ஃபைவ் மைனஸ் டூ பண்ணணும், ஃபைவ் மைனஸ் டூ பண்ணால் த்ரீ, த்ரீ மைனஸ் டூ பண்ணால் ஒன், அப்போ 15 தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி த்ரீ ஃபேக்டோரியலும் இருக்கு. இப்போ ஃபைவ் ட்ரிப்பிள் ஃபேக்டோரியல் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி த்ரீ த்ரீயாக மைனஸ் பண்ணும். இப்போ ஃபைவ் மைனஸ் த்ரீ பண்ணால் நமக்கு டூ கிடைக்கும். த்ரீயில் வந்து நம்ம மறுபடியும் டூலேருந்து த்ரீயை மைனஸ் பண்ண முடியாது, அதாவது நம்ம ஒன்றுக்கு கம்மியான நம்பரை மல்டிபிகேஷனில் எழுதக்கூடாது. அதனால இப்போ ஃபைவ் டூஸ் ஆர் 10 அப்படின்றதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். இப்போ என் ஃபேக்டோரியல் அப்படின்னா ஒரே ஒரு ஃபேக்டோரியல் சைன்றதா, என் மல்டிபிள் பை என் மைனஸ் ஒன், என் மைனஸ் டூ, அதாவது இந்த எண்ணிலேருந்து ஒரு ஒரு நம்பராக மைனஸ் பண்ணிகிட்டே போயிருக்காங்க. முதல்ல ஒன்று மைனஸ் பண்ணியிருக்காங்க, என் மைனஸ் ஒன்லேருந்து ஒரு ஒன் மைனஸ் பண்ணால் என் மைனஸ் டூ, அப்புறம் என் மைனஸ் டூவில் ஒன் மைனஸ் பண்ணுவாங்க. இப்படி போனால் ஃபேக்டோரியல். இப்போ டபுள் ஃபேக்டோரியல்னா என்ல ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு ஃபேக்டோரியல் இருக்கிறதுனால டபுள் ஃபேக்டோரியல்னா டூ டூவாக மைனஸ் பண்ணணும். என் அதுக்கப்புறம் என் மைனஸ் டூவை தான் எழுதணும். என் மைனஸ் டூலேருந்து இன்னொரு டூவை மைனஸ் பண்ணால் என் மைனஸ் ஃபோர், இப்படி கண்டினியூ பண்ணணும் நம்ம. அதே மாதிரி இப்போ ட்ரிப்பிள் ஃபேக்டோரியல் கேட்டாங்க அப்படின்னா என்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதில் த்ரீ த்ரீயாக மைனஸ் பண்ணிட்டு போகணும். என் மைனஸ் த்ரீ, அதுக்கப்புறம் ஒரு த்ரீயை மைனஸ் பண்ணால் என் மைனஸ் சிக்ஸ், இந்த மாதிரி கண்டினியூ பண்ணி நம்ம சம்மர் கம்ப்ளீட் பண்ணணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் மோர் வீடியோஸ்.